புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஃப்ரீக்வென்ட் நம்பர் 5650 பக்கம் 152 தலைப்பு நாம் நம்மையே நியாயம் தீர்க்க கடவோம். தேவனுடைய பிள்ளையானவன் ஒருவேளை தன்னை குறித்து தான் கவனமற்று இருந்துள்ளதை உணர்வானே அகில் அவன் இனியும் இதற்கு மேல் நான் என்மேல் பொறுமையாய் இருக்க மாட்டேன், என் விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய குணலட்சணத்தை பலவீனமாக்குவதற்கும் அநேகமாக மற்றவருக்கு அமைதியின்மையையும் வேதனையையும் ஏற்படுத்துவதற்கும் ஏதுவாக நான் கொஞ்சம் அனுமதித்துவிட்ட இந்த பலவீனத்தை நான் மேற்கொள்ளுவேன். இதை உதவியற்ற என்னுடைய சொந்த பலத்தினால் என்னால் செய்ய இயலாது, மாறாக கர்த்தருடைய கிருபையினால் இக்காரியத்தை மேற்கொள்ள நான் முடிவு எடுத்துள்ளேன் என்று கூற வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கையாளும் விஷயத்தில் அதிகமான பொறுமையை சகிப்புத்தன்மையை கொண்டிருப்பது அவசியம். பொறுமையின் எல்லையானது பிள்ளைகளுக்கு ஏற்ப வித்தியாசப்படலாம். ஆகவே ஒவ்வொரு பிள்ளையும் எந்த அளவுக்கு சரியான காரியத்தை செய்கின்றது எனவும் எந்த அளவுக்கு பிள்ளையானது அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு நன்மை அடைந்து உள்ளது எனவும் ஞானமுள்ள பெற்றோர்கள் நிதானித்துக் கொள்ளுவார்கள். ஒருவேளை ஒருவன் தனது பிள்ளை வேண்டுமென்றே தவறு செய்கிறது என்பதை கண்டுபிடிப்பானால் அவன் பொறுமையாய் தொடர்ந்து காணப்படக்கூடாது, திறம்பை பயன்படுத்த வேண்டும். இப்படி செய்வது என்பது பெற்றோர் பொறுமையாயிருப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்பதாகாது. அடுத்த நாள் அவன் அப்பெண்ணையிடம் பொறுமையுடன் இருக்கும் சூழ்நிலை வரலாம். அடுத்தும் கூட பிறம்பை பயன்படுத்துவதற்குரிய நிலைமை திரும்பவும் கூட ஏற்படலாம். பொறுமையற்றவர்களாகவும் அனுதாபமற்றவர்களாகவும் நாம் காணப்படாமல் நாம் மிகுந்த பொறுமைசாலிகளாகவும் மிகுந்த அனுதாபம் உடையவர்களாகவும் காணப்பட வேண்டும். நம்முடைய பலவீனங்களை உணர்ந்தவர்களாக நாம் நமது பலவீனங்களை மேற்கொள்வதற்கு நாடுவது போன்று தங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்வதற்கு என்று நாடுகின்ற மற்றவர்களிடத்திலும் நாம் பொறுமையை காண்பிக்க வேண்டும். இந்த ஒரு பொறுமை சகிப்புத்தன்மையானது நம்மீதும் காண்பிக்கப்பட வேண்டிய அவசியத்திலேயே நாம் அனைவரும் காணப்படுகின்றோம். ஆமென்.